முதல் ஃபஸ்ட்டு வந்து இது மினர்வா தேட்டருங்கிற பேரில் இருந்துச்சு. இப்போ பாட்ஷா தேட்டருங்கிற ஸ்டைலில் மாற்றி ஒரு 10-12 வருஷமாக ஓடிட்டுருக்கோம். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு ஏசி தேட்ரு இது தான். முன்னால் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் தான் இங்கே வரும். பேரமௌண்ட் பிக்சர்ஸ் படங்கள் பூரா இங்கே தான் ரிலீஸ், எல்லா படங்களுமே இங்கே தான் ரிலீஸ். ஒரு படத்தில் வந்து ஏசி வந்து ரொம்ப கூலிங், அந்த படம் பார்க்குறது ரொம்ப கூலிங்காக த்ரில்லாக இருக்குங்கிறதுனால இந்த தேட்டர்லேயும் அதே கண்டிஷனில் ஏசி வைக்கணும்னு சொல்லி அந்த கேட்டுக்கிட்டதுனால இந்த தேட்டரினுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு ஏசியை பேரமௌண்ட் பிக்சர்ஸ் சார்பாக அதிகமாக வச்சு கொடுத்து அதே கூலிங்கில் படம் பார்த்ததாக ஒரு ஒரு சம்பவம் அங்கே இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி இதில் ஜாயின் ஆகும். முதல் ஏசி தேட்டர் இதுதான். பெரிய பெரிய பிரபலங்கள் இந்த தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு கிளைமாக்ஸில் எந்திரிச்சு போயிடுவாங்க. நிறைய இதில் சிவாஜி சார் வந்திருக்கிறாரு, ஜெமினி கணேசன் சார் வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுகள், சரோஜா தேவி மேடம், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு போயிருக்கு. ஏன்னா முக்கியமாக இதில் என்னென்னா இந்திய பழைய பிரதமர் முன்னாள் பிரதமர் நேருஜி வந்து இங்கே வந்து படம் பார்த்துருக்காரு. அதாவது வருமானம்னு பார்த்துக்கிட்டோம்னா ரொம்ப குறைவு. ஒரு இப்போ காலையில் ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20-24 இப்படி வருவாங்க. மேட்னி வந்து ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. ஈவினிங் ஒரு 30, நைட் ஷோ சொல்ல வேண்டியதில் ஒரு 20-25 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் வருவாங்க. இந்த வருமானத்தில் வந்து 18% ஜிஎஸ்டி, 8% கார்பரேஷன். அவங்க கார்பரேஷன் டாக்ஸ் ஏற்கனவே இருந்தது கலைஞர் பீரியடில். அந்த கார்பரேஷன் டாக்ஸை எப்படி எடுத்துட்டாங்கன்னா அந்த ஓல்டு ஃபிலிம் படங்களுக்கெல்லாம் அந்த டாக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்துருந்தாங்க கலைஞர் ஆட்சியில். அது கொடுத்தது அந்த டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்ததுனால என்கிட்ட இருக்கிற படங்கள் ஃபுல்லாக டாக்ஸ் ஃப்ரீ தான். அதாவது டோட்டலாக கூட்டி கழித்து பார்த்தா தேட்டர் வந்து லாஸ் தான். பட் அந்த பழைய மாறாத அந்த பொக்கிஷத்துக்காக வேண்டி இது அப்படியே இருக்கணும். இனி வர்ற ஜெனரேஷன் இந்த மாதிரி படங்கள்லாம், ஒரு எம்ஜிஆர் படங்கள்லாம் வந்து எல்லா தேட்டர்கள்லையும் எம்ஜிஆர் படங்கள் ரிலீஸ் ஆகாது. இப்போ வந்து கியூப்பில் பண்ணியிருக்காங்க, ஒரு 2-3 தேட்டரில் போடுறாங்க. கியூப்பில் பண்ணாத படங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அலிபாபா, 40 திருடர்கள், சக்கரவர்த்தி திருமகள், இப்படி பழைய ஓல்டு படங்கள்லாம் நாங்கள் எங்கள் தியேட்டர்களில் போடுறோம்.